கடலூர் அருகே உள்ள பூலோகநாதர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபட்டால் வறுமை நீங்கி பசியில்லா வாழ்வு பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. ஐப்பசி பௌர்ணமி தினமான நேற்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அந்த வகையில் கடலூர் நெல்லிக்குப்பத்தில் உள்ள பழமை வாய்ந்த பூலோகநாதர் கோவிலில் அன்னாபிஷேக திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. லிங்கமாக இருக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்பட்டது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.